Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about Monday Bank Nifty movement. So, let's skip the video. Let's skip the video. Let's support resistance levels. So, video நம்ம சேனல லைக் பண்ணுங்க அதே நேரத்துல சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स ஃபர்ஸ்ட் நம்ம மண்டே மூமென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கிறது முன்னாடி நேத்தோட மூமென்ட் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தர்ஸ்டேயோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா 35094 ஓபன் ஆனது பாத்தீங்கன்னா 35236 ஹை பாத்தீங்கன்னா 35694 அப்புறம் லோ பாத்தீங்கன்னா 35291 மண்டே Friday's movement is 35,150 வந்து ஒரு resistant அது வந்து நல்ல breakout கொடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிருந்தேன் அதேபடி நேத்து வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு breakout கொடுத்து நீங்க நேத்து வீடியோ பாருங்க நான் Thursday வந்து ஈவினிங் கொடுத்ததுலயே bank nifty ஒரு நல்ல ஒரு breakout கொடுத்துருக்குன்னு தான் thumbnail லே கொடுத்திருந்தேன் நீங்க வீடியோல செக் பண்ணி பாருங்க Thursday வீடியோவை இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா clear cut தெரியுது நல்ல ஒரு breakout கொடுத்து இது கிட்டத்தட்ட 36800 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தியும் நமக்கு வந்து இமிடியேட்டா வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 36000 ல இருக்கு அதாவது எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா சாரி அந்த இந்த இடத்துல இருக்கு கரெக்ட்டா இந்த கேண்டலோட ஹை தான் வந்து நம்ம வந்து we will take it as a first resistance அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட once 36000 break ஆயிச்சுனா இது வந்து இங்க வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதுக்கு பெரிய ஒரு அப்வர்ட் மூமென்ட் தான் फ्रेंड्स இன்னைக்கு கீழ வந்து மூமென்ட் ஆகிறதுக்கு கம்மி தான் ஏனா கீழ இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அட் பிரசன்ட் வந்து எனக்கு பேங்க் நிஃப்டில தெரியவே இல்ல ஏனா அந்த சைடு நிஃப்டியும் வந்து எப்படி நான் மண்டே வந்து break out கொடுக்கிற மாதிரி தான் இருக்கு ஏனா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 16400 அது வந்து மண்டே வந்து ஓபனிங் கேப் அப் ஆனாலே கண்டிப்பா வந்து 16400 break ஆயிடும் ஒன்ஸ் 16400 break ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் 16400 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அதாவது ரெசிஸ்டன்ட்டா இருந்தது சப்போர்ட் ஆயிடும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இப்போ வந்து நல்ல break outல தான் மேலே போயிட்டு இருக்கு உங்களுக்கு ரெசிஸ்டன்ட்னு இந்த இடத்துல பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 36000ல இருக்கு இரண்டாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு கிட்டத்தட்ட 36800 வரைக்கும் போது அதாவது 876 என்னோட மார்க்கிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சப்போர்ட் என்னன்னு பார்க்கணும் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான் இதில் வந்து பெருசாக நான் வந்து சொல்ல வேண்டியதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் அதாவது 35074 அதாவது 150 வச்சுக்கோங்களேன் 35074 டு 100 இந்த இடம் ப்ளீஸ் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்கிறேன் இந்த இடம் தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணோம் செகண்ட் சப்போர்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி நான் சொன்னது தான் 34600 இந்த பாயிண்ட் சாரி கோடு தான் அந்த இடம் வந்து செகண்ட் சப்போர்ட்டாக வந்து பேங்க் நிஃப்டியில் ஆக்ட் பண்ணும் இதுதான் வந்து கரெக்டான பேங்க் நிஃப்டி மூமெண்ட்டு நீங்கள் என்ன இப்போ ஃபஸ்ட்டு திருப்பி சொல்லிடுறேன் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் 1 அதாவது ஃபஸ்ட்டு என்றைக்குன்னு ரெசிஸ்டன்ட் 1 எனக்கு ரெசிஸ்டன்ட் 1 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 36000 பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சாரி ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 36800 ஓகேங்களா அதே நேரத்தில் நம்ம சப்போர்ட்டையும் பார்த்தாகணும் சப்போர்ட்டு பார்க்கும்போது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 35100 இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு திருப்பி மென்ஷன் பண்ணுறேன் எங்கள்கிட்ட அந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்தந்த ரேட் புள்ளி தான் இந்த இடம் தான் வந்து இமிடியட்டு சப்போர்ட்டு ஓகேங்களா இப்போ ரெண்டாவது சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 34600 இது வந்து ரெண்டாவது சப்போர்ட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாளைக்கு இதே புல்லிஷ் மூமெண்ட்டோட ஓப்பன் ஆச்சுன்னா 36 வரும்போது கொஞ்சம் காஷியஸாக இருங்க ஒன்ஸ் அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகுறீங்கன்னா அது வந்து பெரிய டவுன் சைட் மூமெண்ட் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஆப்ஷன் பையஸு
அதாவது ஆப்ஷன் பை பண்ணுங்கள், புட்டோ காலோ. ஒன்ஸ் 36,000 ரீச் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுதுன்னு பாருங்கள். ஒன்ஸ் சஸ்டெயின் ஆகாமல் அது கீழே இறங்குச்சுன்னா நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து கேப் அப் ஆகுது, அதாவது இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரைடே முடிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 35,613 முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே இன்கேஸ் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா 35,000 சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு, 35,100 நான் போட்டதை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு அங்கேருந்து பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 36,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன ரேஞ்சில் நீங்கள் பை புட் ஆப்ஷன் பை பண்ணிங்களோ, பை ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் எது பண்ணாலும் மினிமம் வந்து 50 to 100 பாயிண்ட்ஸ் கேரண்டீட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால், அதாவது அப்படி ட்ரேட் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேட் நான் சொன்ன ரேஞ்சில் பேப்பர் ட்ரேட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸோ மைனஸோ, நான் பேப்பர் ட்ரேட் தான் சொல்கிறேன், ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை, பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸோ மைனஸோ என்னோடய வியூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு